ஹலோ ஹரிவான் இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் ஏசி பற்றி தான் பார்க்குறோம் நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் லார்ஜ் இன்வெர்டர் ஸ்பீட் ஏசி ஃபைன் ஒன் ஹண்ட்ரட் டபுள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏசி அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏசியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா செவன் மீட்டர் லாங் ஏர் த்ரோ வந்து கொடுத்துருக்காங்க ஏசிலேருந்து வர ஏர் நம்ம செவன் மீட்டர் லாங்கில் நின்னாலும் நமக்கு அந்த ஏர் வந்து கிடைக்கும் ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தான் குடிங்காவும் அந்த ஏர் வந்து எவ்வளோ தொளவு ட்ராவல் பண்ணுன்றதை இவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க டெர்போக்கல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க கூல் ஃபங்க்ஷன் நம்ம எல்லாமே போகும்போது நம்மளோட ரூம் வந்து ஃபாஸ்டாக கூலிங் ஆகும் இதில் ஃபோர் வேர் ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்கானா அப் டவுன் லெஃப்ட் வந்து வந்துருக்கவும் ஏசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல என்னனாலும் நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏர் ஃபில்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க யார்ல பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பேட்டி இருக்கும் நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டரி ரெஸ்டாக ரூமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் பட் பண்ணும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபிளக்சேஷன் கம்மியாக இருக்கும் பவர் ஃபிளக்ஸேன் அதிகமாக இருக்கும் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொண்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க லாய்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன இடிமென்று இருந்தாச்சாலும் இந்த ஏசி கொண்டுமே ஆகாது இவங்க இன்பில்டாகவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்ததுனால நம்ம அடிஷனலாக ஸ்டெப்லைசர் வாங்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நம்மளுக்கு அந்த காஸ்ட் சேவ் ஆகும் க்ளீன் ஃபில்ட்டர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஏசியோட ஃபில்டர் ஓவராக டஸ்ட் ஆகிட்டால் நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்காக இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் அது எப்படி ஷோ ஆகும்னா ஏசியோட டிஸ்பிளே சிஎல்லுன்ற இண்டிகேஷன் ஷோ ஆகும் ஆ த்ரீ டூன்ற ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரெஷன் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லோ கேஸ் டெட்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் கேஸ் வந்து கம்மியாக இருந்தால் நமக்கு இஃபைன்ற இண்டிகேஷன் வந்து ஷூவ் ஆகும் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இன்ஸ்டாலேஷன் செக் வந்துருக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்து இருக்குன்னா ஏசில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்துருக்கு இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்ட கூட இருக்கணும் நீங்கள் இந்தியாவில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி சம்மர் சீசனில் அளவுக்கு ஹீட் இருந்தாலும் இந்த ஏசால குடுங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பிஎல்டிசி மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மோட்டார்ஸ் உடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தா ஒரு மினிமம் பவரில் ஏசி ரன் பண்ணும் இதனால நமக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால காப்பர் கண்டன்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் பொதுவாக லோ பவர் கன்சனா காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம் யாரில் இருக்க டஸ்டெலாம் அப்சப் பண்ணாமல் இருக்காது இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும் இந்த காப்பர் கண்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வாய்ஸ் என்னோடய ஃபங்க்ஷனாக இருக்குது நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஏசி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து அவுடோர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கொரேஷன் ரெசிஸ்டன்ட் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ப்ராடக்ட் லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோடிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஐசரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வந்து இருக்குது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்டன்ட் ஃபீச்சர் ஃபைவ் நான் கண்டரேடபல்னு நான் பார்க்கலாம் இந்த ஏசி நம்ம ஃபைவ் டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணலாம் ஃபைவ் நான் கண்டர்டபுள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்க ஏசி வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் ரன்னாவும் ஃபைவ் நான் கண்டர்டபுள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து சிக்ஸ்டி பர்சென்ட் ரானாவும் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது எயிட்டி பர்சன்ட் ரானும் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நார்மல் மோடில் ரன்னாவும் நார்மல் மோட்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதுக்காக இந்த கன்டோட்டல் பஸ்லாம் கொடுத்துக்கானா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆதராக இருக்கீங்கன்னா உங்கள் ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கட்சாக போதும் ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ இந்த கன்ட்ரோட் பஸ்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஃபார்ட்டி பெர்சென்ட் அண்ணாவும் இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் அண்ணாச்சா உங்கள் ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி ப்ரொடியூஸ் பண்ணணும் ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்ட் பவர் வந்து சேவ் பண்ணும் ஏசி நீங்கள் நார்மல் மோடில் ரன்னாணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரன்னும் ஆட்டோ கன்வெர்ட்பல் மோடு இருக்குது இந்த மோட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள் ரூமில் எவ்வளோ பேருக்காங்களோ ஏசி ஆட்டோமெட்டிக்காக சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான குளிங்க ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்ம ரூமோட்டத்தை ஃப்ரீக்வென்ட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக குளிங்க ஜென்ரேட் பண்ணும் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் லாய்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க காம்பனன்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி இந்த காம்பனஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியெலாம் மற்ற எந்த ப்ராண்டாக தரமாட்டாங்க லாய்ட் இவங்க தான் கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது லாய்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க சர்வீஸ் பார்க்கும்போது இந்த ப்ராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணாங்க ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு அதை பற்றி பார்க்கலாம் இது நியூ மாடல் என்னதுனால எல்லா ஸ்டோர்ஸும் அவைலபிள் இருக்காது நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோர் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்காக உங்ககிட்ட கிட்ட விற்கிறது தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் நீங்கள் அமேசான் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் அமேசான் ஏசி வாங்கினா அவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க ஓவராலாக இந்த ஏசி வேலிஃபர் பண்ணி ஒருத்தான ப்ராடக்ட் தாங்க நல்ல ஒரு நம்பிக்கையான தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட்டோடய லைஃப் டைம் இருக்கும் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்து ஏசிஸோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க Thanks for watching.